ரொம்ப நாளாக முல்பகல் தோசை சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்து, இதுக்காக பெங்களூர்லேருந்து ஒரு 100 கிலோ ட்ராவல் பண்ணிலாம் போய் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பெங்களூர் பிடிஎம் லேஅவுட்லேயே ஒரு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கடையோட பேர் முல்பகல் தோசை கேஃபே. ரீசெண்ட் டைம்ஸாகவே பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு தோசையில் ஒன்று தான் இந்த முல்பகல் தோசை. நல்லா சுத்தமான நெய்யில் தரமாக கிறிஸ்பியாக வேற லெவலில் செஞ்சு தருவாங்க. ஒரு சின்ன தோசை தவாவில் வழக்கம் போல் தோசை ஊற்றாமல் சைட்லேயும் அந்த தோசையை ஊற்றி சுத்தமான நெய்யை ஊற்றி கார சட்னியை போட்டு அதுக்கப்புறம் மசால் தோசையில் வைக்கிற அந்த மசாலாவையும் போட்டு மறுபடியும் நெய்யை ஊற்றி கிறிஸ்பியாக மடித்து தருவாங்க. இந்த முல்பகல் தோசை நம்ம ரெகுலராக சாப்பிட்ற தோசை மாதிரி இல்லாமல் ஒரு ஆப்பமும் தோசையும் கலந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் அதுக்கப்புறம் ஃப்ளஃபியாகவும் சூப்பராக இருக்குங்க. நான் சாப்பிட்ட இந்த முல்பகல் தோசை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து நான் இவங்களை வாங்கி சாப்பிட்டது இவங்க கடையிலே ஃபேமஸான ஆர்டின் இட்லிங்க. இந்த ஆர்டின் இட்லி ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ஸியாக சூப்பராக இருந்தது. கடைசியாக இவங்கையில் காஃபி ஹாட் சாக்லேட் வாங்கி குடித்தேன். இதையும் நம்ம குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது உண்மையிலேயே நல்லா இருந்தது. நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள்.